Goodwill சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 20 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக. நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா 17760 ஓப்பன் ஆன மார்க்கெட், ஒரு கேப் டவுனில் ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. 17720 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. 17820 வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 17720 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 17560-550 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் ஒரு கேப் டவுனில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீ ரேஞ்சான 17600 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகிறனால மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 17660 வரைக்கும் செல் பண்ணி மேலே ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். 17660 மேலே க்ளோசிங் மற்றும் ஓப்பனிங் வந்ததுன்னா நம்ம பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி நம்ம செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலான்னா, நீங்கள் பார்த்துட்டுருக்க ஆப்ஷன் செயின் வந்து ஏப்ரல் மாதம் எக்ஸ்பயர் ஆகிற மந்த்லி கான்ட்ராக்டோடது. இதில் 17500 புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், மேஜர் ரெசிஸ்டன்ஸை தொடர்றப்ப 40-50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வச்சு பை பண்ணலாம். அண்டர்லைங்க செட் சரிவை கொடுக்க கொடுக்க அந்த புட் ஆப்ஷனோட மதிப்பு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937-927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.